வணக்கம். இன்னும் கொஞ்சம் சத்தமா வணக்கம். ரொம்ப அழகாக இருக்கு. காலை நேரம் உள்ளே வரும் பொழுது கோவிலுக்குள் வந்து விட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னாங்க. கோவிலுக்குள் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். கல்வி கூடங்களும் கோவில்களிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. கோவில்கள் உங்களுடைய ஆன்மாவை சுத்தம் செய்கின்றன என்றால் கல்வி கூடங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் இதயத்தையும் கண்டிப்பாக சுத்தம் செய்யக்கூடிய இடம். கோவில்களில் தெய்வங்களை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்றால் கல்வி ஸ்தாபனங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் தான் உங்களது கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள். எனக்கு இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்கறதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இன்னைக்கு உங்களை சந்திக்காம போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயம் இருந்தது. ஆண்டவன் அருளால் கண்டிப்பாக உங்களை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஒரு 10 நாள் கழித்து மீண்டும் இந்தியாவிற்குள் போகும்பொழுது இந்த குழந்தைகள் அத்தனை பேருடைய முகமும் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒன்று, ஒரே வயதுடைய குழந்தைகள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரே ஜாடையாகத்தான் இருக்கிறீர்கள். ஒரே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய உறுதி, ஒரே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, சின்ன சலனம், சின்ன சங்கடம், சின்ன அச்சம், யாரிடமாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஏக்கம், இல்லை இதெல்லாம் கடந்து போயிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான வீரம், இதெல்லாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய 15, 16, 17, 18 வயது இந்த குழந்தைகள் அத்தனை பேர் முகத்திலும் அப்பட்டமாக ஒரே ஜாதியாக தான் இருக்கு. இப்போ கண்ணை மூடி இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் கற்பனை பண்ணினேன் அப்படின்னா இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் முகமும் ஒற்றை முகமாக மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். கண்டிப்பாக என்னுடைய நினைவில் என்றும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று. உள்ளே வரும்பொழுது கதோபனிஷத்தின் சாந்தி மந்திரத்தில் தான் தொடங்கினவனாக அதுதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள மிக நெருக்கமான, மிக அழகான உறவு. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் இதனுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரிக்குள்ளேயோ புகுந்து வெளியிலே வரும்பொழுது ஆசிரியர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நாளும் ஒரு குழந்தையாலும் உணர முடிந்ததே கிடையாது. எல்லா குழந்தைகளும் ஏதோ ஆசிரியர் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு வயதுக்குள் நீங்கள்லாம் போயிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், கிண்டல் இருக்கும், கேலி இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், சோகங்கள் இருக்கும். 4 குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து ஒரு ஆசிரியரை பத்தி தங்களுடைய வருத்தங்களை ஒன்னா பகிர்ந்து கொள்வார்கள், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இதெல்லாம் 2016 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த நேரம் சத்தியமாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி போகலாம். ஒரு 10 வருடம் கழித்து இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி போகும் பொழுதோ அல்லது இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் ஒன்றாக சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி இன்று நீங்கள் பார்க்கும் பார்வை அல்ல 10 வருடம் கழித்து பார்க்கக்கூடிய பார்வை. ஒரு விதைக்குள்ள உறங்கி கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கு விதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கோ செடிக்கோ கொடிக்கோ கண்டிப்பாக விதையின் ஓடு எவ்வளவு முக்கியமானதுன்னு ஒரு நாளும் புரிஞ்சதே கிடையாது. விதையை யாராலும் ஜீரணிக்க முடியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் விதையை உண்டாலும், விலங்குகள் விதையை உண்டாலும், மனிதர்கள் விதையை உண்டாலும் விதையை உண்டல்ங்கிறது நான் அப்படியே சாப்பிடுறதுன்னு சொல்றேன். வேக வைத்து அதை பக்குவப்படுத்தி சாப்பிடுறதுன்னு சொல்லலை. விதைகள் முளைப்பதற்காக இயற்கையால் பறிக்கப்பட்டது. அந்த விதைகளை யார் உண்டாலும் விதைகளாகவே அவை வெளியேற்றப்படும். அவ்வளவே என்ன காரணம்? அந்த விதைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடு அவ்வளவு உறுதியானது. செடி வெளியில வரணும் அப்படிங்கிற ஒற்றை எண்ணத்தோடு இறைவனும் இயற்கையும் ஒன்றாக அமைந்த ஓடு அது. பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி ஓடுதான். உங்களுக்கான கடுமையான விதிகள் இருக்கும், உங்களுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கும், செய்யக்கூடாது அப்படின்னு சில சட்டத்திட்டங்கள் எழுதியிருக்கும். இந்த சட்டத்திட்டங்களை பார்க்கும் பொழுதுலாம் மீறினால் என்ன அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன ஆசை ஓடுது. இந்த வயதுக்கே உரிய ஒரு குணம். ஆனா நீங்க எல்லாரும் இந்த ஓடு வெடித்து இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து உலகத்தின் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வேறு ஒன்றை காது ஒன்றை கிளை பரப்பி ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக நிற்கக்கூடிய விருட்சங்களாக மாறும் பொழுது அப்போ இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த விதைகள் மூடி காப்பாற்றப்படக்கூடிய இந்த களஞ்சியத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனோபாவம் கண்டிப்பாக வேறையாக இருக்கும். இந்த செய்தியை சொல்றதுக்காக தான் நான் வந்தது. என்ன இப்போ இருக்கக்கூடிய வருத்தங்களை பெரிய விஷயம் இருக்காது. இங்கே நிற்காதுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர், கை இந்த மாதிரி கட்டலையேன்னு கேட்கக்கூடிய ஆசிரியர், சிறப்பு இங்கேயே கழட்டலன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர், இதெல்லாம் கடுப்பாக இருக்கும், இதெல்லாம் எதிர்ப்பாக இருக்கும். ஏன் ஒரு நெடுஞ்சாலையில் நீங்கள் போகும்பொழுது போடப்பட்டிருக்கக்கூடிய வேக தடையை கூட யாரும் விரும்பி எடுத்துக்கிட்டது கிடையாது. வேக தடையை பார்க்கும்போது எல்லாருக்கும் கோபம் வரும். வேக தடையை பார்க்கும்போது எவ்வளவு வேகமா வந்தோம், நடு சாலையில் இப்படி போட்டு வச்சிருக்காங்க, கொஞ்சமா அறிவு இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் கோபம் வரும்.
வேகத்தடைவில் கொஞ்சம் நிதானமாக வந்து ஏறி இறங்கி வேகத்தை மறுபடியும் அதிகரித்து போகும்பொழுது யாருக்கும் அந்த வேகத்துடையுடைய அருமை புரிந்ததே கிடையாது. ஆனா அங்க ஒரு வேகத்தடை இல்லாமல் போயிருந்தால் எத்தனை விபத்துக்கள் உருவாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்க. அதுதான் வேகத்தடைகளாக தான் தாய்க்கு அப்புறம் ஆசிரியரும் வந்து போகக்கூடிய நாங்கள். மறுபடியும் உங்களுடைய சாந்தி மந்திரத்துக்கே திரும்பி வரலாம். அதில் மிக அழகான ஒரு வரி வருது. நானும் எனது மாணவர்களும் அறியாமையிலிருந்து விடுபட்டு அறிவை நோக்கி பயணப்படுவோமாக. இந்த பயணம் எங்கள் இருவருக்கும் மிகவும் நல்ல ஒரு பயணமாக இருக்க கடவுளாக. தேஜஸ்வி, தேஜஸ் என்றாலே மிக ஒளி பொருந்திய ஒரு தன்மை, அறிவினால் வரக்கூடிய ஒரு சுடர். இன்னும் நீங்க நின்று பாருங்க, பாத்தீங்கன்னா விவேகானந்தர் முகத்திலையும் அந்த கண்ணிலும் தெரியக்கூடிய அந்த தேஜஸ், மகாத்மா காந்தி முகத்துல தெரியக்கூடிய அந்த தேஜஸ், அப்துல் கலாம் அவர்கள் முகத்துல தெரியக்கூடிய அந்த தேஜஸ், இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து சென்ற மிகப்பெரிய மகாத்மாக்களுடைய கண்ணிலும் முகத்திலும் தெரியக்கூடிய தேஜஸ் எல்லாமே மனதில் இருக்கக்கூடிய உண்மையும், மனதில் இருக்கக்கூடிய தெளிவும், அறிவில் இருக்கக்கூடிய விசாலமும், ஆழமும், அகலமும், உயரமும், அத்தனையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த தேஜஸ். அப்ப ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய பிரார்த்தனை என்னவாக இருக்கும் அப்படின்னா, வகுப்புக்குள்ள வரும்பொழுது நானும் என் மாணவனும் அறிவு என்னும் மிகப்பெரிய புதையலை தேடி நாங்கள் புறப்பட்டு இருக்கிறோம். இந்த தேடல் பயனுள்ளதாக அமையட்டும். இந்த தேடலின் ஊடே இரண்டு பேரும் தேஜஸ்விகளாக, மிகவும் காந்தி பொருந்தியவர்களாக, ஒளி பொருந்தியவர்களாக நாங்கள் இரண்டு பேரும் மாறக்கடவது. அதற்கு அடுத்து வரக்கூடியதுதான் மிக முக்கியமான ஒரு வரி என்ன அப்படின்னா, எங்கள் இருவருக்கும் இடையில் எந்த விதமான வித்வேஷமும் விரோதமும் வராமல் இருக்க காப்பாற்றுவாயாக. எத்தனை அழகான உள்ளுணர்வு பொருந்திய மன முதிர்ச்சி வாய்ந்த ஒரு வாக்கியம்னு பாருங்க. நம்மளை அறியாம ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில் சின்ன ஒரு காழ்ப்பு வர சாத்தியக்கூறுகள் உண்டு. மீண்டும் மீண்டும் வகுப்புல ஒரு ஆசிரியர் பேசும்போது தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் கூட்டத்தையோ, இல்ல வீட்டு பாடங்கள் சரியா செய்யாத மாணவர் கூட்டத்தையோ, ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ சில ஆசிரியர்களுக்கு ஏதோ சில மாணவர்கள் மேல விருப்பம் இல்லாமல் போகலாம். ஏதோ சில காரணங்களுக்காக ஏதோ சில மாணவர்களுக்கு சில ஆசிரியர்களையும் பிடிக்காமல் போகலாம். இந்த இரண்டு பேருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய துர்பாகியவசமான நட்பு குறைவின் காரணமாக, அது நான் விரோதம்னு கூட சொல்லல, சின்ன குழந்தைங்க உங்ககிட்ட என்ன விரோதம் நாங்க பார்க்க முடியும். சின்ன குழந்தைங்க 14, 17, 18 வயது உங்களுக்கு பெரிய வயதாக தோணலாம். ஆனா மனிதனுக்கு ஒரு 100 வயது அப்படின்னு பார்த்து, மனித வாழ்க்கைக்கு 1000 கோடி வயது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு 16, 17 தவழக்கூடிய வயது மாதிரி ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு வயது. உங்ககிட்ட விரோதம் பாராட்டவோ, துரோகம் பாராட்டவோ, காழ்ப்பு பாராட்டவோ, கசப்பு நினைக்கவோ எந்த ஆசிரியருக்கும் வந்து வராது. ஆனா தடப்புரண்டு குழந்தைங்க போயிடுமோ அப்படிங்கிற ஆவேசத்துல, அதுவும் நான் கண்ணு பார்க்க என் குழந்தைங்க தடப்புரண்டு போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்திலையும் அவநம்பிக்கையிலும் பாய்ந்து வந்து ஆசிரியர் உன் கையை பிடிக்கும் போது, சில சமயம் மென்மையான மனது இருந்தாலும் கடுமையாக விரல்கள் பிடித்து போயிடும். இது ஒரு சின்ன ஒரு பயம்தான். தடுக்கி தடுக்கி விழக்கூடிய குழந்தை 4 தடவை சொன்னதுக்கு அப்புறமா அங்க படி இருக்குன்னு தெரியாம குழந்தை தடுக்கி விழும்பொழுது அம்மா கரிச்சுண்டுன்னு ஒண்ணு வைப்பான், கோபத்தினால இல்லை, ஐயோ இத்தனை தடவை சொல்றேன், இன்னொரு தடவை விழும்பொழுது அடி அதிகமாகப்பட்டதுன்னா இந்த குழந்தை தாங்காதே அப்படிங்கிற பயத்தினால. ஆசிரியரோட புரியும் அப்படிதான் இருக்கும். மனது ரொம்ப மென்மையாக இருக்கும். முள் பலாக்கள் அப்படின்னு ஆசிரியர்ல நாங்க சொல்லுவோம். வெளியில முள்ளாக இருக்கும், உள்ளுக்குள்ள மிக இனிமையாக இருக்கும். இந்த முள் பலான்னு புரிந்து கொள்றதுக்கு இன்னொரு 10 வருடம் உங்களுக்கு போகணும், இன்னொரு 20 வருடம் போகணும். அப்போ இதே ஊருக்கு நீங்க வரும்போது ஒரு நல்லூராளை பார்த்து பரவசம் அடைந்து கையெடுத்து கும்பிடுவது எவ்வளவு சத்தியமாக இருக்குமோ அவ்வளவு சத்தியமாக இருக்கும். உங்களுடைய இந்த கல்லூரியை தாண்டி போகும்பொழுது, இந்த மண்ணை கால் படும் பொழுது, உங்கள் நினைவுகள் உங்களை தீண்டி தீண்டி விலகும் பொழுது உடம்பு சிலிர்த்து போவது சத்தியமாக இருக்கும். அந்த சத்தியத்தை இன்னைக்கு நீங்க உள்ளுக்குள்ள வாங்கணும். இனி கத்தோபனிஷத்துக்குள்ள மறுபடியும் வரல. உள்ள வரும்பொழுது இதை உங்ககிட்ட சொல்லணுங்கிற எண்ணத்துல நான் வரல. ஆனா உள்ள வரும்பொழுது நல் நிமித்தம் காரணமாக, நல்ல ஊழ் காரணமாக கவலை எடுத்து உள்ள வைக்கும் போது, அங்க பிரார்த்தனை கூடத்துல இருந்த குழந்தைகளாகட்டும், மறுபடியும் தெய்வ சன்னிதானத்துக்கு வரும்பொழுது அங்கிருந்த குழந்தைகளாகட்டும், எல்லாரும் திரும்பி திரும்பி சொன்னது இந்த கத்தோபனிஷத்துடைய சாந்தி மந்திரம் மாதிரி தான், அதை தான் சொன்னாங்க. அப்ப இந்த உபனிஷத்துனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய, பள்ளிக்கூடம் நாங்க சொல்லக்கூடியது இந்த வயது உட்பட்டவர்கள் எல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை ஹையர் செகண்டரி அப்படிங்கிற லெவலுக்குள்ள தான் வைப்போம். அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு வந்து நாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள சேர்த்தோம். என்ன காரணம்னா, சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, இவங்களை கல்லூரியில் கொண்டு போய் விட்டோம்னா கால் தள்ளாடி போகுமே அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து பள்ளிக்கூட லெவல்லையே வச்சோம். நீங்க அதை இன்னும் காலேஜ் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த குழந்தைகளுக்காக உங்களுடைய நூலகத்தை போய் பார்க்கணும். நூலகம்ங்கிறது பெரும்பாலும் போகப்படாத, போகவே கூடாத இடங்கள்ல ஒன்றாக மாறி போனது துர்பாகியவசமானது. படிக்கிறோம், 100க்கு 100 மார்க் வாங்குறோம்,
பிசிக்ஸா ரொம்ப நல்லா தெரியும், கெமிஸ்ட்ரி அதை விட அழகா தெரியும், மேத்ஸ் ஆஹா நான் தான் எல்லாம். இப்படி இருக்கும் பொழுது கூட இதை விட அகலமாக ஆழமாக விசாலமாக மனது இன்னும் பறந்துபடக்கூடிய வயதுக்குள்ள வந்தாச்சு. இந்த விஷயத்த நான் 12-13 வயது குழந்தைகிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன், ஆனா 15-16-17-18 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அடாலசன் ஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த இளம் பருவம் தாண்டி யங் அடல்ட்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்த இளமை இளைஞர்களுக்குள்ள போகக்கூடிய உங்களுடைய மாற்றுப்பாடு இந்த இடத்துல கண்டிப்பாக நூலகம் துணை நிற்கும். அப்படி நூலகத்திற்குள்ள போகக்கூடிய பெரும் வாய்ப்பும் பாக்கியமும் உங்களுக்கு வாய்க்க பெற வேண்டும். வாய்க்க பெருமையானால் அங்க போகக்கூடிய அந்த நல்லுறவு உங்களுக்கு வாய்க்க பெருமையானால் உள்ள போய் பாருங்க. உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா இதுதான் உபனிஷத். ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உப அருகில் இருக்கு, காலடியில் உட்கார்ந்து கேட்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். யாருடைய காலடியில் உட்கார்ந்து கேட்பது? ஒரு ஆசிரியருடைய காலடியில் உட்கார்ந்து கேட்பது. யாரை ஆசிரியரா சொல்றோம்? அனுபவத்திலையும் அன்பிலையும் அறிவிலையும் ஞானத்திலையும் நம்மளோட பல படி மேலே நிற்கக்கூடிய ஒரு முதியவரை தான் நம்மளுடைய ஆசிரியராக ஏற்றுக்கொள்றோம். தாய் தகப்பன் நம்மளுடைய முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் நமது இரண்டாவது பெற்றோர்கள் அப்படின்னு நாங்க எப்பவும் சொல்றோம். வீட்டிலிருந்து கையை பிடிச்சி உன்னை கொண்டு வந்து இங்க விட்ட போது உன்னுடைய மனதும் உடலும் உணர்வுகளும் பத்திரமாக காக்கப்பட வேண்டும் அப்படின்னா இரண்டாவது தாய் தகப்பனா வரக்கூடிய ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் பக்கத்துல உட்கார்ந்து மாணவர்கள் கேள்விகளை கேட்க அந்த கேள்விகளுக்கு பொருத்தமான பதில்களை ஆசிரியர்கள் சொல்வதுதான் நம்மளுடைய பண்டை காலம் முதலே இருந்து வந்த குரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும் அல்ல மாணவர்கள் மனதுல போகும், ஆசிரியருடைய வாழ்க்கை, ஆசிரியருடைய நன்னடத்தை, ஆசிரியருடைய நற்பண்புகள் அத்தனையும் பக்கத்துல இருந்து மாணவர்கள் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க. அதனாலதான் ஆசிரியர் தொழிலை நாங்க ரொம்ப அபாயகரமான தொழிலாக கூட பார்ப்பது உண்டு. என்ன காரணம்? மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் முடிந்தவுடன் அந்த வேலை நேரம் முடிந்தவுடன் மீண்டும் அவர்கள் சாதாரண மனிதர்களாக மாறுவதற்கான எல்லா விதமான அனுமதியும் உலகத்தில் உண்டு. ஆனா ஒரு முறை ஆசிரியர்களாக பணியை ஏற்றுக்கொண்ட பின் எங்க இடத்துக்கு போனாலும், ஒரு புத்தக கடையில நின்னாலும், இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குற இடத்துல நின்றாலும், இல்ல திரைப்படங்களோட கூடிய ஒரு தியேட்டர் வாசல நின்னாலும், எங்க நின்னாலும் ஒரு ஆசிரியரால ஆசிரியராக மட்டும்தான் இருக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நேற்று இன்னொரு பொது நிகழ்ச்சியில நான் சொன்ன மாதிரி கர்ணனாக பிறந்தா கூட என்னுடைய கவச குண்டங்களை அடுத்தடுத்து யாருக்காவது கொடுத்திருந்தா அவன் உடலோடு பிறந்ததாக சொல்லும் போது. ஆனா ஆசிரிய பணி என்பது ஒரு சாதாரணமா நம்ம மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு துணி அல்ல, அதே தோலாக மாறிப்போகும். நீங்க பணி நிறைவு பெற்றாலும் ஓய்வு பெற்றாலும் எப்போ ஆனாலும் எப்பெல்லாம் உங்களை பார்த்து சார் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு குழந்தை எங்கிருந்தாவது ஓடி வருதோ அப்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுவது நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு போர் வீரனுடைய முதுகெலும்பும் மன உறுதியும் ஒரு ஆசிரியருக்கு கடைசி மூச்சு வரை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்ப இந்த ஆசிரியர் கிட்ட குழந்தைங்க உட்கார்ந்து கேட்கக்கூடியதுதான் உபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம். கதோபனிஷத் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த முக்கியமான ஒன்றினுடைய முன்னோட்டமாகத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறது என்ன அப்படின்னா, இது என்னுடைய கதாநாயகனானது நச்சிகேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை. இந்த கதைக்குள்ள மறுபடியும் வரும் என்ன, கதோபனிஷத் தொடங்கும் பொழுது சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இந்து மத தர்மப்படி ஒரு மனிதனுடைய சாதாரண வாழ்க்கையை 5 பிரிவாக பிரித்துக் கொள்ளும். குழந்தையாக பிறந்திருக்கக்கூடிய அத சிசு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இந்த சிசு அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருத மொழியில வடமொழியில வரும்பொழுது சைசவம் அப்படின்னு பேர் சொல்லுவோம். என்ன, சிறு குழந்தையான அம்மா கிட்ட மடியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையான ஒரு பருவம். இதுக்கு எதுவுமே தெரியாது. இந்த குழந்தையினுடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்க வேண்டியது தாய் தகப்பன். இரண்டாவதாக இன்னொன்று வரும், பால பருவம் அப்படின்னு சொல்லும். அது என்னவாக இருக்கும்? ஒரு 3-5-6-7 வயது கூட எடுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விவரம் தெரியும், ஓரளவுக்கு கூர்ந்த பார்வை இருக்கு, ஓரளவுக்கு தெளியக்கூடிய அறிவு இருக்கு, ஓரளவுக்கு இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அறிவு வந்தாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் உங்க பருவத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவாங்க. அந்த கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குமார பருவம் அப்படின்னு சொல்லும். எல்லா விதமான நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில அடிச்சு தூக்கிட்டு போகக்கூடிய காட்டாற்று வெள்ளம் மாதிரி இருக்கக்கூடிய பருவம் கௌமார பருவம். ரொம்ப கடினமான ஒன்று, காட்டாற்றுல கால்கள் அடித்து போவது மிக மிக சகஜமான ஒன்று. அப்ப என்ன பண்ணுவோம்? அங்க இருக்கக்கூடிய சங்கிலியை பிடிச்சுக்கலாம், அங்க இருக்கக்கூடிய கம்பிகளை பிடித்துக் கொள்ளலாம், அங்க மரத்தினுடைய விழுது இருந்தா விழுத பிடிச்சுக்கலாம். காட்டாற்று வெள்ளம் போல் உணர்ச்சி பெருக்கு நம்மளை அடித்துட்டு போகும்பொழுது அறிவை இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சாகும். சரி, உங்களுடைய கௌமார பருவம் தாண்டினதுக்கு அப்புறம் 25-26 வயதாகும் போது திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள நுழையிறத நம்ம கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். கிரகஸ்தம் அப்படின்னு சொன்னாலே, கிரகம் அப்படின்னாலே இருக்கக்கூடிய இடம், கிரகஸ்தம் அப்படின்னா குடும்ப
வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது. இப்போ உங்க நீங்கள்லாம் குடும்ப வாழ்க்கையை ஏற்றதுக்கு அப்புறம் உங்களுடைய தாய் தகப்பனுடைய அடுத்த கட்டமாக ஹிந்து மதம் சொல்லக்கூடியது என்னன்னா வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு குடும்பத்தை குழந்தைங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை பார்த்துக்கொள்ள வேண்டிய அப்பா ஒரு வியாபாரம் செய்த அந்த வியாபாரத்தை உங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டு அப்பாவுக்கு தனியாக ஒரு தொழில் இருந்தா அதை உங்ககிட்ட விட்டுட்டு தாயும் தந்தையும் உங்ககிட்ட முழுமையான பொறுப்பை விட்டுட்டு அவங்க இந்த இல்வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வனவாசம் போகக்கூடியது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இடைக்கட்டமாக ஒன்று இருந்தது. இதையும் தாண்டி வரக்கூடியதுதான் சன்னியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒவ்வொன்றாக இந்த கட்டத்தினூடாக வந்து ஞானிகளானவங்க இருக்காங்க. இந்த கட்டங்களில் சிலவற்றை விட்டு அடுத்த கட்டத்திற்கு போய் ஞானிகளானவர்களும் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் ஒரு கிரகஸ்தம் அப்படின்னு ஒரு கிரகஸ்தமாக இல்வாழ்க்கைக்குள்ள வந்து திடீர்னு ஒரு நாள் மனதுக்குள்ள ஏதோ தோன்ற யசோதராவையும் அவருடைய மகனான ராகுலனையும் விட்டு வீட்டை விட்டு வெளியே போவதாகவும் அதற்கப்புறம் வரக்கூடிய அவருடைய எல்லா கஷ்டங்களையும் வானப்பிரசத்துக்குள்ள உங்களால கொண்டு போக முடியும் முற்றும் தெளிந்த நிலையே சன்னியாசத்திற்குள்ள. விவேகானந்தர் மாதிரி மிகப்பெரிய ஞானிகள் அவருடைய கௌமார பருவமானிய பிரம்மச்சரியத்திலிருந்து அப்படியே அந்த வானப்பிரசம் மாதிரி அடுத்தது கிரகஸ்தம் அப்படிங்கிற இல்வாழ்க்கைக்குள்ள போகாமலேயே வெளியில் வந்தவராக இருக்கலாம். அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிரகஸ்தம் அப்படிங்கிறது கூட வரும்பொழுதே சன்னியாசி போன்ற மனப்பக்குவத்தோடு வந்ததுனால் அவருடைய வாழ்க்கை துணைவியான சாரதாமணி தேவியாரும் சன்னியாசங்கிற மனப்பக்குவத்தை அவரும் அடைந்தார். இதுல ஆண் கிடையாது பெண் கிடையாது, உயிர்கள் எல்லாமே வெவ்வேறு உடல்களில் ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய தெய்வாம்சம் பொருந்திய சக்திகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கு. இந்த கதோபனிஷத் கதைக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா உங்க வயதுக்கு மிகவும் பொருத்தமான கதை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருக்கக்கூடியது நச்சிகேதஸுடைய தந்தையாக இருக்கக்கூடியது வஜ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானியும் மிகப்பெரிய ஆசிரியருமான ஒரு நபர். இந்த வஜ்ரவஸ் என்ன செய்யறாருன்னா இனி வானப்பிரஸ்தம் போகணும், ஏன்னா குழந்தைகள் எல்லாம் வயது வந்தாகிவிட்டது, குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு பொறுப்பை கொடுத்துட்டு இனி வனவாசம் புறப்படணும். இந்த வனவாசம் போறதுக்கு தான் ஒரு சுலபமான காரியம் இல்லை. மனதுக்கு மிகவும் இணக்கமான நெருக்கமான மிகவும் அன்பான விஷயங்களை எல்லாவற்றையுமே எடுத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் செய்வது, தன்னுடைய குழந்தைகள் கிட்ட கொடுத்துட்டு போறதில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பல செல்வங்களையும் எடுத்து தான தர்மமாக செய்துட்டு போகணும். இந்த தான தர்மமாக தாயும் தகவலும் செய்வதை நின்று பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக பெருமையாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். என்ன காரணம், அறத்தை விட்டு அங்கு இங்கு நகராம அறவழியில் செல்லக்கூடிய தாய் தகவனுடைய குழந்தைகளாக நாங்கள் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உறுதி அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இப்போ வஜ்ரவஸ் தன்னுடைய பொருட்களை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்க வஜ்ரவஸ் நாம் சொல்லக்கூடிய இந்த கதையின் சின்ன கதாநாயகனான நச்சிகேதஸுடைய தந்தை மட்டுமல்ல அவன் படிக்கக்கூடிய குருகுலத்தின் ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர். அப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் இரண்டு உறவுகள் இருக்கு, தாயும் தந்தையும் மகனும் அப்படிங்கிறது ஒரு உறவு, ஆசிரியரும் மாணவனும் அப்படிங்கிறது இரண்டாவது உறவு. இந்த இரண்டு உறவுகளையும் நச்சிகேதஸ் தனது தந்தையும் ஆசானமாகி வஜ்ரவஸ் அப்படிங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஞானியும் முனிவரையும் உலகத்தின் உச்சகட்டத்துல வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப பெரிய பெருமை. என்னுடைய தந்தை எவ்வளவு பெரிய நபர் தெரியுமா, என் தந்தை எவ்வளவு நல்ல ஆசான் தெரியுமா அப்படின்னு புகழ் மனதுக்குள்ள அவ்வளவு பெருமை. ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துறாரு வஜ்ரவஸ். அந்த யாகத்துல தன்னுடைய தனக்கு மிகவும் இணக்கமும் நெருக்கமுமான தான் மிகவும் காப்பாற்றக்கூடிய பொருட்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டம். யாக பூமி யாக தீவனத்திற்கு இவர் எல்லாவற்றையும் தானமாக கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது குழந்தை பார்த்து நிற்க நிற்க நச்சிகேதஸ் சின்ன மகனாக இருக்கக்கூடிய இந்த நச்சிகேதஸ் பார்த்து நிற்க நிற்க ஒரு தவறு அங்கே ஏற்படுது. என்ன தவறு, எல்லாவற்றிலுமே மிக உன்னதமான பொருளைத்தான் தானம் செய்ய வேண்டும், ஆனா நமக்கு பிடிக்காதத நமக்கு தேவையில்லாதத பெரும்பாலும் அதைத்தான் நம்ம தானம் நினைக்கிறோம். கையில இருக்கக்கூடியதே ஒரே ஒரு ரொட்டி துண்டுதான், அடுத்த வேளை எனக்கு சோறு உத்தரவாதம் இல்லை, கடந்த வேளை சோறு நான் சாப்பிடல, இந்த ஒரு ஒரு ரொட்டி துண்டு இல்லைன்னா நான் உதிர்ந்து போயிடுவேன் உடைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்க கண்ணையே பார்த்துக்கிட்டு எதிரில் கை நீட்டி நிற்கக்கூடிய நபருக்கு இந்த ரொட்டி தொண்டை முழுவதுமாக நீங்கள் கொடுக்க முடியும் என்றால் அதற்கு பேர் தான் என்னிடம் 10 ரொட்டி தொண்டுகள் இருக்குது, என்னால் இப்போதைக்கு 2 தான் சாப்பிட முடியும், மிச்சத்தை என்னால் பத்திரப்படுத்த முடியாது, அதுல பாதி மேல பூஜை காலம் பிடிச்சிருக்கு, மீதி பழசா போச்சு, இதை எங்க வீசுறதுன்னு தெரியல அப்படின்னு தேடும்போது கையில் இருக்கிற நபர்கிட்ட நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தானம் அல்ல, அது துரோகம். ஆனா அதைத்தான் நம்ம எல்லாம் இது வரைக்கும் தானம்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம கையில செல்லாத விஷயங்கள் எல்லாம் யாருக்காவது கொடுத்தா அது தானம், அதுவும் 4 பேர் அதை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய தானம். இந்த காலகட்டத்தில் வந்தால் கொடுக்கறத மறக்காம ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிட்டு அது அதை விட பெரிய தானம்னு நினைக்கிறோம். இது எதுவுமே சத்தியங்கள் அல்ல, உள் மனசு சொல்லும் பண்றது தப்பு அப்படின்னு மனசுக்கிட்ட சும்மாரு அப்படின்னா யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு மனசும் சும்மா உட்காந்துருக்கும். ஆனா நச்சிகேதஸால இது தாங்கவே முடியல. தன்னுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய தகப்பனும் ஆசானும் ஆகிய நபர்
இன்னமும் அவர் தப்பு செய்யறாருன்னு தோணுது. ஒன்றும் இல்லை, என்ன தவறு அப்படின்னா, அவர் கொடுக்கக்கூடிய அப்போல்லாம் செல்வம்னு சொன்னால் ஆடு மாடுகள் மட்டும்தான் மிகப்பெரிய செல்வம், ஆணிரைகள் மட்டும்தான் மிகப்பெரிய செல்வம். இப்போ இந்த தந்தை கொடுக்கக்கூடிய ஆணிரைகள் எதுவுமே வாங்கக்கூடிய நபர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய நிலைமையிலேயே இல்லை. கதோபரிஷத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி முறையாக தண்ணீர் உள்ளக்கூடிய மாடு, கடைசி முறையாக இந்த பிள்ளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன, இந்த கையை விட்டு அது அந்த கைக்கு போகும்பொழுது இறந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இதை எப்படி தானம்னு சொல்ல முடியும்? நமக்கு வேண்டாததை, உபயோகம் இல்லாத பொருளை தூக்கி கொடுத்துட்டு அதை எப்படி தானம்னு சொல்ல முடியும்? நச்சிக்கேத்தால தாங்கவே முடியல. இது யாரோ செய்திருந்தா அவனால தாங்க முடியும். ஆனா தன் மிகவும் மதிக்கக்கூடிய தந்தையும் ஆசானுமாகிய இந்த நபர் செய்யும் பொழுது அந்த குழந்தையால தாங்க முடியல, பொறுக்க முடியல, கவலை அதிகமாக இருக்கு. பெரும்பாலும் மாணவர்களுடைய பெரும் கவலையில ஒன்று என்னவாக இருக்கும் தெரியுமா, பெரிய உயரத்துல வைத்திருக்கக்கூடிய நமது ஆசிரியர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த உயரத்தை விட்டு கொஞ்சம் இறங்கும் போது குழந்தைகளால தாங்கவே முடியாது. மீண்டும் அந்த ஆசிரியரை கொண்டு போய் அந்த உயரத்துல வைக்கிறதுக்காக ரொம்ப பெரிய பாடுபடுவாங்க. அதான் நான் சொல்றேன், ஆசிரியராக இருப்பது மிக மிக அபாயமான ஒரு பொருளை கையில் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான். அதுவும் உங்க வயது குழந்தைகள் கிட்ட ஆசிரியராக இருக்கும்போது பெரிய கவனம் தேவை. இப்ப நச்சிகேதஸ் செய்த நச்சிகேதஸ் பார்த்துட்டே இருக்காரு, அப்பா செய்யக்கூடிய தனது ஆசான் செய்யக்கூடிய இந்த தானம் கண்டிப்பாக அறத்திற்கு அப்பாற்பட்டது, அறம் பிறழ்ந்தது, கை நீட்டி வாங்கி கொண்டு போகக்கூடிய யாருக்கும் இந்த தானமாக கிடைத்த பொருள் உபயோகப்படாது, வெளியே போக போகவே அந்த ஆணிரைகள் உயிர் துறக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும். தாங்க முடியாம குழந்தை என்ன பண்றாரு, யாக பூமி யாக தீவிரத்துட்டு இருக்கக்கூடிய இடம் பக்கத்துல வந்து அப்பா கிட்ட நின்று கேட்கிறாரு, அப்பா கிட்ட அப்படி சொல்ல முடியுமா, ஆசான் கிட்ட அப்படி சொல்ல முடியுமா, நீங்க செய்யறது தப்பாச்சே, நீங்க செய்யறது தப்பாச்சே அப்படின்னு. ஆனா உள்ளுணர்வு அந்த குழந்தைய உந்தும் போது சொல்லியே ஆகணும்னு தோணுது. அந்த தகப்பனான வஜ்ரவஸ்ரவுடைய அத்தனை குழந்தைகளிலும் சர்வஸ்ரேஷ்டனாக இருக்கக்கூடியது நச்சிகேதஸ், மிக நல்ல குழந்தையாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த குழந்தைகளிலேயே அந்த மாணவர்களையே மிகவும் உறுதி வாய்ந்த மாணவனாக இருக்கக்கூடியதும் நச்சிகேதஸ். இப்ப நச்சிகேதஸ் என்ன பண்றாரு, அப்பா கிட்ட போய் நின்று என்னை யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாரு, என்னை யாருக்கு கொடுக்க போறீங்க. கேட்ட அடுத்த நிமிஷம் அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, பையன் என்ன சொல்றான்னு புரியுது அவருக்கு, என்னை யாருக்கு கொடுக்க போறீங்க